வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. தம்ப்லைன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க. நான் டெய்லரிங்கில் இப்போ தான் எனக்கு அடிப்படையே ஒன்றும் தெரியாது, இப்போ தான் முதல்ல நான் வீடியோவே பார்க்குறேன். எனக்கு அடிப்படை பயிற்சியிலேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள், எங்களுடைய பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அடிப்படை நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். பெடல் மிஷினை வந்து எப்படி அமுத்தணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பயிற்சியுமே வந்து ஒரு டெய்லரிங்க்கு தேவையான அனைத்து பயிற்சியுமே வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கீழே டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டுமே கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிங்க. நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது குறைநிறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நேரடியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணினதை எனக்கு அனுப்பி அதை சரி தவிர சரி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் மூலியமாகவோ அல்லது இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ நீங்கள் நம்ம தொடர்பு கொண்டுக்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேக் தட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேக் தட் வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே அடித்துணிக்கு வந்து ஒரு துணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இத்தனை நாளாக பார்த்த மாடல் ப்ளவுஸுக்கும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடல் ப்ளவுஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது என்னங்கிறதையும் பாருங்கள். அந்த கழுத்துடைய அமைப்பே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக கீழே பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் வந்து கீழே இறங்கின மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். நம்ம டிராயிங் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிராயிங் பண்ணணும். எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அந்தளவுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் காட்டணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிசைன் வந்து புதுசாக இருக்கணும். நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மன திருப்தியாகவும் இருக்கணும். 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேர்த்தில் தனியாக 1001வது நபராக வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய ஆடை அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மாடல் பார்த்திங்கன்னா வேறு யாருமே போடாத மாடலாக இருக்கணும், வேர் பண்ணணும் அப்படின்னு தான் மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலை தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் கீழே நம்ம செப்பரேட்டாக கீழே ஒரு துணியும் பேக் தட்டில் நல்ல பக்கம் மேலேயும் லைனிங் துணி மேலேயும் வச்சுருக்கோம். ரைட் சைடில் இந்த டிசைன் வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து வச்சுருக்கோம். டிசைன் ப்ளவுஸ் எப்பவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தையலுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப லாங்காகவும் வச்சிடக்கூடாது. ரொம்ப நெருக்கமாக வச்சோம் அப்படின்னா அளவு முறைகள் வந்து மாறிடும். அதே போல் ரொம்ப லாங்காக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அளவு ரொம்ப குறுகலாகவும் தையல் வந்து சீக்கிரமாக கட் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி வைக்கக்கூடாது. தையல் வந்து சராசரியான ஒரு அளவை வந்து வச்சுக்கோங்க. இந்த வளைவு பகுதி எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம பேசிக்காக வந்து எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோக்களும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடிப்படை பயிற்சி போட்டிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள். புதுசாக தைக்கக்கூடிய அன்பர்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்ப போகிறோம். கழுத்துடைய இந்த அமைப்பை பார்த்திங்க அப்படின்னா காலஞ்சிக்கு நம்ம விட்டு கட் பண்ண போகிறோம். தெரியுங்களா, அந்த கழுத்துடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஷேப் வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கீழே வளைவு வந்து வர மாதிரியும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப் மட்டும் வர மாதிரியும் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஏரோப்ளைன் மாடல்னு சொல்லுவாங்க, அந்த ஏரோப்ளைனுடைய அந்த முன் மூக்கு பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. இது வந்து ப்ளவுஸுடைய ரைட் சைடில் தான் அந்த வளைவு பகுதி வந்து வரணும். அதுக்காக நம்ம ப்ளவுஸ் வந்து வச்சே காட்டுறோம். தெரியுதுங்களா, ரைட் சைட் பகுதியில் இந்த வளைவு வந்து கீழ்ப்பகுதியில் வர மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா லெஃப்ட் சைடில் போயிடுச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து மாடல் அவுட் ஆயிரும். அதுக்காக இந்த ஏரோப்ளைன் மூக்கு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பேக்கில் உள்ளே வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கக்கூடிய துணியை வந்து லைனிங் துணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைனிங் துணியை மட்டும் நம்ம கட் பண்ணுறோம். ப்ளவுஸை வெட்டிடக்கூடாது, கவனமாக வெட்டணுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே வெட்டிக்கங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் பேக் தட்டுக்கு கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா மாடல் அவுட் ஆயிரும். கலைஞ்சி கேப் விட்டே வெட்டிடணும். அதே போல் உள்பகுதியிலையும் பார்த்திங்கன்னா காலஞ்சி கேப் விட்டு நம்ம வழக்கமாக இப்போ போல் எப்படி கட் பண்ணுமோ சேம் அதே மொத்தல்லையே தான் கட் பண்ணுறோம். வளைவு அதே போல் ஸ்ட்ரைட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்காய் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். தையலை கட் பண்ணிடாமல் கவனமாக வந்து கட் பண்ணிக்கங்க. நம்ம திருப்பூர் ஜியோ டெய்லர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மாடல் ப்ளவுஸுகளோட வீடியோக்களை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்ஸ்டா மூலிமா நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு மாடல் ப்ளவுஸ் வந்து போடுங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பி, நீங்கள் அனுப்பக்கூடிய மாடலை தான் நான் எல்லாமே வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டா, டெலிகிராம் இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறக்கும், நம்ம யூடியூப் மூலிமாவே நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிங்க அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லைனிங் துணி மேலே ஏறுற மாதிரி ஊசியடை வந்து போடணும். ஊசியடை போடும்போது சுருக்கு வந்துடாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ரொம்ப கவனமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸில் வந்து தையல் வந்து ஏறிடக்கூடாது. ஊசியடை போடும்போது லைனிங்கில் மட்டும் ஏறுற மாதிரி இந்த வளைவு பகுதியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. சுருக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கையில் நல்லா நிரண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வளைவு பகுதி தெரியுதுங்களா? ஏன்னா வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதி அப்படின்னாவே ரவுண்டு அல்லது கொஞ்சம் ப்ராடு இப்படி தான் போடுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். புதுசாக ஸ்டிச் பண்ணக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இதை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டை வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ப்ளவுஸுக்கு போய்க்குங்க. டெய்லராக இருக்கக்கூடிய அன்பர்கள் இது உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே புரியும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நம்ம டெலிகிராமில் அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணதை ஃபோட்டோஸாக அனுப்புங்க. நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், மற்ற நண்பர்களுக்கும் அதை காட்டலாம். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா மாடல் ப்ளவுஸ் பிகினர்ஸ் அடிப்படை பயிற்சி தெரியாதவங்க இவங்க எல்லாருமே வந்து நல்லா டெய்லரிங் கற்றுக்கணும், நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவும். தையல் துறை வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது. மனிதனுடைய முக்கியமான தேவைகளில் ஆடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயும் மாடல் அப்படிங்கிறது நம்ம மற்ற நபர்களோட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், நம்ம ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம மாடல் வந்து அதிகமாகவே வேர் பண்ணுவோம். அந்த மாடலை வந்து நம்ம நிறையா சொல்லி தந்துட்டுருக்கோம். எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவுட்லைன் நம்ம எப்போ போலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் தைக்கக்கூடிய ஆடைகளில் லைட்டாக சுருக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முறை அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் தைக்கிறதுக்கு முன்னாடியே அயன் பண்ணிட்டு அப்படின்னு எனக்கு சுருக்கு வந்து மேக்ஸிமம் இல்லை. கையில் சும்மா லைட்டாக நிரண்டி விட்டு கொடுத்தோம்னாவே போதும். தைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும், பின் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. கையில் லைட்டாகவே நகர்த்தி விட்டோம்னாவே போதுமானதாகவே இருக்கும். அயன் பண்ணாமல் தைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு முறை அயன் பண்ணிவிட்டு தைச்சிக்கங்க. ஏன்னா கழுத்துடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா காட்டிக்கு கொஞ்சம் அந்த சுருக்கு வந்து ஏறிடும். நம்ம அவுட்லைன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடலாம். அவுட்லைன் கட் பண்ணும்போது லைனிங் துணியை வந்து கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாகவே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைன் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். கீழே வந்து நம்ம பெல்ட் வந்து வைக்கிறதுக்காக பெல்ட் தயார் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 இன்ச் எடுத்துருக்கோம். நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம், அதிகமாக தேவைப்படாது. 1.5 இன்ச் நமக்கு. கால் இன்ச்சுக்கு தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதிகளை வெட்டி விட்ருங்க. இப்போ பேக் தட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக தயார் நிலையில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து டாட் வந்து பிடிக்கணும். அளவு ப்ளவுஸ் இருக்கிறவங்க அளவு பண்ணிக்க அளவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா
4.5 இன்ஜுக்கு மார்க் பண்ணிக்கங்க. நாலரைக்கு மார்க் பண்ணி டாட் வந்து பேக் டாட் வந்து பிடிச்சிருங்க. பேக் டாட்டெல்லாம் என்ன அளவு முறைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது என்ன அளவு முறைகள்லாம் தெரியல அப்படின்னா கீழே நம்ம டிஸ்கஷன் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம், லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக் டாட் வந்து பிடிச்சாச்சு. ப்ளவுஸோட இந்த அமைப்பே பார்த்திங்க அப்படின்னா அற்புதமாக இருக்குது. ப்ளைன் ப்ளவுஸ் அப்படின்னு கட்டிக்கு இந்த கழுத்து டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ளவுஸும் கூட இந்த மாதிரி மாடல் எல்லாமே எனக்கு டிசைன் பண்ணலாம். கழுத்துடைய அமைப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைச்சு கொடுக்கும்போது நிறைய கேர்ள்ஸுக்கு எல்லாமே பிடிக்குங்க. இளம் பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடல் தைக்கிறதுக்காக கோல்டு துணி வந்து நம்ம எடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சுக்கு வந்து கிராஸாக வந்து நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 சைடில் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வர மாதிரி மடித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இந்த முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது. ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டிசைன் பண்ணும்போது பார்க்குறக்கு லுக் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் 1.5 இன்ச்சு அளவுங்கிறது வந்து மிஸ் ஆகிடாமல் ஸ்டிச் பண்ணிக்கங்க. மேக்னெட் யூஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு அளவு வந்து கூடுதல் குறைவாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் சைடில் வந்து சாரி லெஃப்ட் சைடில் வந்து கை வந்து வச்சுருக்கோம். புதுசாக தைக்கக்கூடிய நண்பர்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கூடி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்டில் வந்து லாக் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பிசுறு பகுதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுடலாம். இந்த பிசுறு வெட்டும்போதும் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த ராயேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ராயேஜை வந்து நம்ம கட் பண்ணும்போது அதுலேயும் கவனமாக தான் கட் பண்ணணும். நம்ம 1.5 இன்ச்சு தான் மடிச்சு அடிச்சிருக்கோம், அதில் தையலுக்கு இது கட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா தையல் வந்து பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி பிசுறு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறமோ அப்படின்னா திருப்புறோம். திருப்புறக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா போக்ஸ் கம்பி, அதாவது சைக்கிளோட இந்த போக்ஸ் கம்பி வந்து ஒன்று எடுத்திருக்கோம். இதை வச்சு திருப்பும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிலரெல்லாம் த்ரெட்டு வச்சு திருப்புவாங்க, அதுக்கு இது பெட்ரு, ஈஸியாக திருப்பிடலாம். ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு திருப்பிடலாம். பக்காவாக இப்போ திருப்பியாச்சுங்க. அடுத்தது வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கேன்வாஸில் வந்து மாடல் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். பறவையோட ரக்க மாதிரியே வந்து நம்ம டிசைன் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு ரெண்டு வேணுங்க. கேன்வாஸ் வந்து நம்ம ரெண்டாக மடித்து இந்த டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். சேம் இதே மாதிரி நீங்களும் வந்து வரைஞ்சிட்டு இந்த டிசைன் எந்தளவுக்கு இருக்கோ சேம் அதே அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டிசைன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, இந்த ரக்கை மாதிரி ரெண்டு வந்து கட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு வேணும் அப்படின்னு காட்டிக்கு நம்ம ரெண்டு கட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி லைட்டாக வளைவு ஷேப்பில் வந்து இந்த பூவோடைய இலை மாதிரி லைட்டாக ஷேப் வரைஞ்சிக்கங்க. சேம் அதையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கோல்டு துணியில் வச்சு அயன் பண்ண போகிறோம். இப்போ அயன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு லைட்டாக அந்த வளைவு பகுதி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கால் இன்ச்சு விட்டு கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ணின அளவுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த கோல்டு கிளாத் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு தையல் ஒன்று போட்டுடுறோம், கார்னர் தையல் போடணும். இந்த கார்னர் தையல்லாம் வந்து எப்படி எஜ்ஜு தையல்லாம் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். குதிரை எடை ஊசி எடை எப்படி தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். தெரியாத நண்பர்கள் இந்த வீடியோக்களை பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கு வந்துடாமல் கவனமாக கட் பண்ணி தைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்தல திருப்பி விட்டு ஒன்று மறுபக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் தையல் வந்து போடணும். வளைவு பகுதியில் சுருக்கு வராமல் சுருக்கு எடுத்து விட்டு கவனமாக தைங்க. இப்போ அடுத்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னர் தையல் வந்து இந்த ஓரமாகவே போட்டுக்குங்க. எடையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சீராக இருக்கிற மாதிரி கவனமாக பார்த்து தைங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேராக வரணும். நேராக வரக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கால் இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே திருப்பி விடாமல் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஏன் நம்ம வந்து அப்படியே கார்னர் வந்து திருப்பாமல் அப்படியே தைக்கிறோம், வெட்டி விட்டு தைக்கிறோம் அப்படின்னா இந்த நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மந்தமாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு தைக்கிறோம். இந்த எஜ்ஜு தையல் போடும்போது மட்டும் கவனமாக தைங்க, தையல் கீழே இறங்காமல் தைச்சிக்கணும். ஏன்னா நூல் கலர் வந்து நம்ம வேறு மாற்றி போட்டிருக்கோம். ப்ளவுஸ் ஆரஞ்சு கலரு, நம்ம கோல்டு கலர் தைக்கிறங்காட்டி கோல்டு கலர் கோன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் தையல் வந்து கீழே இறங்காமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பார்த்தீங்களா செம சூப்பராக இருக்குது. அந்த வளைவு இந்த நேராக வர்றது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரக்க மாதிரி வெட்டின அந்த இரண்டு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் நம்ம ஒரு முறை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது நல்லது. நம்ம ஒரு மூணு தையல் வந்து இதிலே போட்டுவிட போகிறோம். சும்மா டிசைனுக்காக இல்லை உங்களுக்கு ஏதாவது டிசைன் வந்து நீங்கள் இதுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த எம்ப்ராய்டிங்கில் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, நம்ம இதை இப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ப்ளைனாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இலைகளில் இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் கோன் மாற்றி சின்னதாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஏதாவது ஒன்று டிசைன் வந்து இதில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இலைகளுக்கு எப்படி டிசைன் பண்ணுமோ சேம் அதே மாதிரி இந்த ரக்கைக்கும் டிசைன் வந்து பண்ணுறோம். ஆரஞ்சு கலர் கோன் போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். தையல் நல்லா கெட்டியாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரே இதில் ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணி
இந்த மேலே தையல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த தையல் போட்டோமோ அது மேலேயே வர மாதிரி போட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ப்ளவுஸோட கலர் ஆரஞ்சு கலர் அப்படின்னு காட்டிக்கு நான் ஆரஞ்சு கலர் கோன் போட்டு கோல்டில் ஆரஞ்சு கலர் கோன் போட்டு தைச்சிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் நான் வந்து கோன் வந்து மாற்றியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு இலையும் இந்த ரெண்டு ரக்கையும் பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட பிட் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கழுத்துக்கு எப்படி கிராஸ் வெட்டுவோமோ சேம் அதே போல் என்ன பண்ணுறோம்னா கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் பிட்டு வந்து கீழே வச்சுக்கலாம். கிராஸ் துணி வந்து கீழே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் இதே போல் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். லைட்டாக கட் பண்ணி விட்டு லைட்டாக சுரண்டி விட்டுங்க. ஏன்னா அந்த இடத்துல வளைவு பகுதி இருக்குது அப்படின்னு காட்டி கொஞ்சம் நல்லா தெரியும். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மடிச்சுட்டு தைக்கிறோம். நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு என்ன ஒன்றும்னா லைட்டாக வந்து கொஞ்சமாக விடுவோம். இதை என்ன பண்ணுறோம்னா அப்படி இல்லாமல் கொஞ்சம் பட்ட பைப்பிங் மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாகவே பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி தைங்க. நம்ம பட்ட பைப்பிங் பண்ணுறதுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ சேம் அதே போலயே வந்து தயார் பண்ணுறோம். தெரியுங்களா, இந்த வலைப்பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சுரண்டி விட்டு தைச்சுங்க. குத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாகவே வச்சுங்க. லாங் வச்சுங்க, இழுத்துட்டு போயிடும். நல்லா பைப்பிங் வந்து பெருசாக தெரியணும் அப்படிங்கிறக்காக லைட்டாக நான் கூடுதலாகவே வச்சு தைச்சிருக்கேன். கொஞ்சம் டார்க் கலர் அப்படின்னா காட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த முடிவு பகுதியிலும் பார்த்திங்க அப்படின்னாலும் பிசிறு வரிய தெரியாத மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த ராயேஜ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம், அதே மாதிரி மூணு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா இதே போலயே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஒரு பகுதியில் மட்டும் வளைவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு காட்டி கொஞ்சம் கவனமாக தைக்கணும். இதில் மட்டும் இந்த வளைவு பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் லைட்டாக ஜக்கா ஒன்று போட்டுட்டுக்கலாம். லைட்டாக ஜக்கா போட்டுவிட்டு லைட்டாக சுரண்டி விட்டுக்குங்க. இப்போ சுரண்டி விட்டு முன்பகுதியில் வந்து லைட்டாக அந்த பிசுறு தெரியும். அதனால் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா மடிச்சு விட்டுக்கலாம். இப்போ மடிச்சு விட்டு அதே போல் ஊசியோட வந்து நல்லா பார்த்து கவனமாக போடுங்க.
இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ராயஜம் வந்து கட் பண்ணி விட்டலாம். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக வந்து தயாராக இருக்குது. இதே போல் மற்றதையும் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்த்திங்கன்னா தைக்கிறோம். கோல்டு கலர் வந்து கீழே வர மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். மேலே வந்து கேன்வாஸ் வர மாதிரியும் கோல்டு பகுதி வந்து கீழே அடிப்பகுதியில் போகிற மாதிரியும் வச்சு தைக்கணும். இந்த வளைவு பகுதி தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தைங்க. ஏன்னா வளைவு பகுதி வந்து சரியாக வரல அப்படின்னா அமைப்பு வந்து அந்த ரவுண்டு வந்து இல்லாமலே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஷேப் மாறிடும். அதனால் வளைவு பகுதியை கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வளைவு பகுதியில் ஜக்கா வந்து போட்டுவிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு லைட்டாக அயன் பண்ணுறதுனால அயன் பண்ணிக்கங்க, இல்லை கையில் சுரண்டி விட்டு தைக்கிறதுனால தைச்சிங்க. உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த வளைவு பகுதியை கவனமாக நல்லா நீட்டாக சுரண்டி விட்டுங்க, இல்லை அயன் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா கார்னர் தையல் வந்து போட்டுடுறோம், ஊசியோட வந்து தைக்கிறோம். சுற்றி ஒரே மாதிரி துணியோட அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் வளைவாக இருக்குது அப்படின்னாடி கொஞ்சம் தைக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணினதை பேக் தட்டில் வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வச்சு பார்த்துட்டு இப்போ பேக் தட்டில் வந்து நம்ம முதல்ல வச்சு ட்ரையல் பார்த்துட்டு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கணும், கசகசன் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பின் குத்தி அடிக்கிறீங்க பின் குத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குத்து வந்து கம்மியாக வச்சுக்க, கம்மியாக வச்சுட்டு இந்த பேட்ஜ் வந்து மேலே வச்சு நம்ம அப்படியே பதிக்கிறோம். பிசுறது வெளியே தெரியாத மாதிரி தான் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பேட்ச் வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த ரக்கை எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கிலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாடலாகவே இருக்கும். ஒரு ஃப்ளவர் மாடலும்
ஒரு பட்டர்ஃப்ளை மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும். இந்த ஓர தையல் போடும்போது குத்து வந்து நார்மலாகவே வச்சுக்கோங்க, கீழே சுருக்கு வந்துடாமல் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ரவுண்ட் பண்ண அந்த இலைகள் வந்து வச்சு பார்க்கலாம். கேப் வந்து மூணு இலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நடுவில் நடுவில் கொஞ்சம் கேப் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப ஒட்டி வச்சோம் அப்படின்னா லுக் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து கேப் வந்து கவனமாக பார்த்துக்குங்க. இதே போல் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜியா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து இனி பதிவு பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ எல்லாமே பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை தட்டி விட்டு அதுக்கு மேலே ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வருங்க, அதை அமுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் பார்த்து உங்களுக்கு வர வாடிக்கையாளர்களுக்கும் அல்லது உங்களுக்கும் நீங்கள் இதே போல் மாடல்கள் எல்லாமே நீங்கள் தைக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குங்க, நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிற நண்பர்களுக்கு டெலிகிராம் மூலமா நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் நேரடியாக நம்மளை தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைநிறைகளை, டெய்லரிங்கில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டா மூலமா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இன்ஸ்டா லிங்க்கும் கீழே பதிவு பண்ணியிருக்கேங்க. மிக விரைவில் வந்து நம்ம லைவும் இதில் போட போகிறோம். 1000 சப்ஸ்கிரைப் வந்த பிறகு நம்ம லைவ் பேச போகிறோம். மிக விரைவில் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை தொடப்போகுது, ரீச் ஆக போகுது. 1000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வீடியோக்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. யூடியூப்பில் ரொம்ப ரிஸ்க்கான மாடல்களை நம்ம பதிவு பண்ண போகிறோம். இப்போ பேசிக் மாடல் எல்லாமே தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாடல் எல்லாமே நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர வாடிக்கையாளர்களுக்கும் நீங்கள் தைச்சி கொடுத்து ஒரு சிறந்த டெய்லர் அப்படிங்கிறத உங்களை நீங்களும் காட்டுங்க. நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுத்தரேன், சிறப்பாக கற்றுக்குங்க. மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, செம சூப்பராக இருக்குது. ஃபங்க்ஷன் வேருக்கு பக்காவாக இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங் ஆன வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான மாடல் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பட்டனு ஸ்டோனு இதெல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக் ரோப் எல்லாமே வச்சுருக்கோம். இந்த நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் வந்து பட்டன் வந்து வச்சுருக்கோம். அது வந்து சாரீ கலர் வந்து ப்ளூ கலர் அப்படி இருக்குங்காட்டிக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பார்க்கும்போது ஒரு ஃப்ளவராக, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணுதான் ஃபோட்டோ எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அனுப்புங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் அமுத்திட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அமுத்தி விடுங்க. தேங்க்யூ.